മുരുക്ക് ഹരോഹര ഞാനസ്കന്ദ ഗുരുനാഥനുക്ക് ഹരോഹര തുതിപ്പോർക്ക് വൽവിനെ പോം തും പോം നെഞ്ചിൽ പതിപ്പോർക്ക് സെൽവം പലിത്ത് കതി ഓങ്കും നിഷ്ഠയും കൈകൂടും நிமலனருள் அருள் கவசந்தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அறையிருள் தன்னில் அனையவேல் காக்க வரும் பகல் தன்னில் வருகின்ற நாட்களில் அப்படின்னு அர்த்தம் வரும் பகல் அப்படின்னு சொன்னால் இனி வரக்கூடிய நாட்களில் பகற்காலத்தில் அப்படின்னு அர்த்தம் வரும்ங்கிறது எதிர்காலத்தை குறித்தது வரும் பகல் இனி வரக்கூடிய பகலில் எல்லாம் என் வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய பகலெல்லாம் வஜ்ரவேல் காக்க இந்த வஜ்ரவேலுங்கிறது வஜ்ரம்னு சொன்னால் வைரத்துக்கு வஜ்ரம்னு ஒரு பேர் வைரமணி அழுத்திய வேல் வைரம் போல உறுதியான வேல் வைரவேல் வீரவேல் வைரம் வந்து எல்லாத்தையும் அறுக்கும் ஆகையினால் இந்த தத்துவ ஞானத்தோடு கூடினது அது தத்துவ விஷயத்தில் சொல்கிறது வைரம் போன்ற தத்துவ ஞான அறிவு அருணகிரிநாதர் சொல்கிறார் இல்லையா உனை எனதுள் அறியும் அறிவை தருவாயேவர் உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே உனை எனதுள் அறியும் அறிவை தருவாயே இப்படிலாம் நம்ம சொல்கிற வழக்கம் அந்த தத்துவம்ங்கிறது அதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய அறியாமையை போக்குங்கிறது இங்கே பகல் காலம் உடம்பில் உறுப்புகள்லாம் சொல்லிவிட்டார் இப்போ காலத்தை சொல்கிறார் வரும் பகல் தன்னில் பகற்காலத்தில் அர்த்தம் பகற்காலத்தில் வஜ்ரவேல் காக்கட்டும் ஆக உறுதியான வேல்னு ஒரு அர்த்தம் அந்த வைரத்தை முனையில் வச்சுருப்பாங்களாம் வேலில் எப்படி இந்த எலுமிச்ச எல்லாம் சொல்கிறாங்களோ அது மாதிரி வைரத்தை நல்லா தீட்டி அதுவும் கூர்மையாக இருக்கும் அத்தகைய கூர்மையுடைய வேல் வஜ்ரவேல் காக்க அற இருள் தன்னில் வேல் காக்க இருள் தன்னில் அற இருள்னு சொன்னால் பாதி ராத்திரி அர்த்தராத்திரி அர்த்தராத்திரிங்கிறதத்தான் அறையிருள்ங்கிறார் அர்த்தம்ங்கிறது தமிழ் அறை சமஸ்கிருதத்தில் அர்த்தம்னு சொன்னால் தமிழில் அறைன்னு அர்த்தம் அர்த்தநாரீஸ்வரர் சொல்கிறோம் இல்லையா பாதியில் அம்பாளை உடைய ஈஸ்வரன் உடலில் பாதியை அம்பாளை உடைய ஈஸ்வரன் அர்த்தநாரீஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா அர்த்தம்னா பாதி அர்த்தராத்திரிங்கிறது அரை இரவு அரை அறையிருள்ங்கிறார் ஆஹா நடு இரவில் என்ன பண்ணுற நடு இரவுலையும் நம்ம ப் தூங்கின்னு இருப்போம் நம்மளை காப்பாற்றுறது எதுன்னா அந்த பொருந்திய வைரவேல் நம்மை காக்கட்டும் ஆக இந்த உடம்பு பாதுகாக்கப்பட்டால்தான் உயிரானது உள்ளத்தை திருத்தி கொள்ள முடியும் உடல் வாழ்க்கையின் மூலம்தான் உயிரானது உள்ளத்தை கொண்டு உள்ளத்திலிருந்தும் உடலிலிருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும் அதற்காக இந்த பிரார்த்தனை அணையவேல் காக்க ஆக இரவு தூங்குகிற போது நம்மளை யார் காப்பாத்துறா நம்ம என்ன தான் பாதுகாப்பாக உறங்கினாலும் இறைவனுடைய அருள் வேணும் எங்கிருந்து உயிரினாலும் குண்டு விழலாம் எப்படிப்பட்ட பாதிப்புகள் வேண்டுமானாலும் ஏற்படலாம் அது மாத்திரமில்லை நமக்கே உடம்பில் ஏதாவது ப்ரெஷரோ வேறு விதமான சுகர் லோவாகிறதோ ஏதோ ஒன்று நடக்கலாமே எதுவாக இருந்தாலும் சரி இறைவன் காக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை நல்ல பிரார்த்தனை தான் அது ஆகவே பகலிலும் இரவிலும் இறைவனுடைய அணைய வேல்னால் அத்தகைய வைரம் பொருந்திய வேல் தான் அணையன்னு சொன்னால் அந்த வேலே காக்கட்டும் பகலில் எந்த ஒரு வைரவேல் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோமோ அதே வைரவேலே இரவிலும் பாதுகாக்கட்டும் உறுதியான இறைவனுடைய அருள் சக்தியான வேல் நம்மை பாதுகாக்கட்டும் என்பது கருத்து வேலின் கடைமணி போர் திண்ணியான் காப்பும் அப்படின்னு திருகடுகத்தில் சொல்லி இருக்கிறது என்று ஒரு உரையாசிரியர் சொல்லுகிறார் வேலோட கடைமணி போல திண்ணியான் காப்பு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் புகழேந்தியாருங்கிற புலவர் ஆறும் திரியா அறையிருளில் ஆங்கனே அப்படின்னு சொல்லுகிறார் ஒரு இடத்துல பாணாள் யாமம் பாதி நாள் யாமம் பாதிநாள் இரவு யாமம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் அடுத்த பாடல் ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமத சதுர்வேல் காக்க ஏமம் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க எதிர்த்து வருகின்ற வேல் பகைவர்களை எதிர்த்து வருகின்ற வேலாயுதமானது அதாவது முன்ராத்திரி அப்புறம் நடுராத்திரி ஜாமத்தி நடுராத்திரி பின் இரா காலம்னு சொல்லலாம் ஆக ஏமம் ஜாமம் ஜாமம் யாமம் அப்படின்னு ரெண்டு சொல் யாவுக்கும் ஜாவுக்கும் பேதம் கிடையாது சுருக்கமாக சொன்னால் அது வந்து ஒரு மூணு மூணு மணி நேரம்னு வச்சுக்கோங்க அதாவது ஆறிலருந்து ஒன்பது ஒன்பதுலேருந்து பன்னெண்டு இருந்து மூன்று இருந்து ஆறு நம்ம சிவராத்திரிக்கெல்லாம் பூஜை பண்ணுறோம் அப்படி சொல்கிறது உண்டு சில பேர் ரெண்டு ரெண்டே ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அப்படிலாம் கணக்கு பண்ணிப்பார்கள் நாழிகை கொண்டு கணக்கு ஆக அஞ்சு ஜாமமாக பிரிக்கிறது உண்டு இரவ பகல் அஞ்சு ஜாமம் ராத்திரி அஞ்சு ஜாமம் அப்படின்னு காலக்கணக்குகளை பிரித்து கடைசி ரெண்டு ஜாமத்தை பிரம்ம முகூர்த்தம் அதுலேயும் கொஞ்சம் ஒரு ஒருத்தருடைய அபிப்பிராயங்கள்லாம் இருந்தாலும் பொதுவாக முன்னிரவு காலம் பின்னிரவு காலம் அப்படி வச்சுக்கணும் நடுராத்திரி காலத்துக்கு தான் சொல்லிட்டாரே பின்னிரவு காலத்தில் பகைவர்களையெல்லாம் எதிர்த்து வருகின்ற அந்த வேளானது பாதுகாக்கட்டும் அப்படிங்கிறார் தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க தாமதம்ங்கிறது ரெண்டு அர்த்தம் அதாவது எல்லாத்தையும் ஓவர் ஸ்லோ மெதுவாக பண்ணணும் ரொம்ப விரைவாகவும் பண்ணக்கூடாது மெதுவாகவும் பண்ணக்கூடாது இந்த தமோ குணம் சோம்பேறித்தனத்தை நீக்கி சதுர்வேல் காக்க அந்த திறமையை உற்சாகத்தை ஊக்கத்தை சுறுசுறுப்பை வளர்க்குற வேலானது நம்மிடத்தில் இருக்கிற தாமசத்தை நீக்கி காக்கட்டும் இதெல்லாம் ராத்திரிக்கு இரவுக்கே தாமசம்னு பேர் தமஸ்னு பேர் இந்த வெளியில் இருக்கிற தமஸு அகத்தில் இருக்கிற தமஸ் புற இருளில் புற உடலை இறைவனுடைய அருள் சக்தியாகிய வேல் காக்கட்டும் அக இருளில் அறிவொளியாகிய ஞான வேல் காக்கட்டும் என்பது கருத்து அகத்திலும் புறத்திலும் இந்த வேல் வடிவமாக இருக்கின்ற இறைவனுடைய சக்தி அது தான் சக்தி ஆயுதம்னு பேர் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அக இருளை நீக்கி புற இருளை நீக்கி அக இருளை நீக்கி சதுர்வேல்னு சொன்னதுனால அக தான் இங்கே ரொம்ப முக்கியம் சாமர்த்தியமான உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வேலானது காக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய வரிகளை நாம் பிறகு படிப்பதற்கு முருகனுடைய திருவருள் நமக்கு துணை நிற்கட்டும் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா ஞானஸ்கந்த குருநாதனுக்கு ஹரோஹர எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்